ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஏற்பட்ட நெகட்டிவ் இமேஜை ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணி பாசிட்டிவாக மாற்றிட்டா இல்லையா? அப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அதை பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்க ஹீரோ வந்து ஒருத்தியாகவே ஹேண்டில் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லவும், இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் வருதுன்னு ஃபீல் பண்ண அதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுட்டு, டயர்டாக ஃபீல் பண்ணுறியா, கொஞ்சம் வெளியே போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஆஃபீஸ் முன்னாடி இருந்த பிளேஸ் போல இது, அதனோட ரூஃப் டாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. குவான்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் முடிச்சு இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் வருவேன். அப்போல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகும். எனக்கு திறமைங்கிறது இருக்கு, அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு அவ்வளோ பவர் கிடையாதே. ஆனால் ஷின்சனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல, திரும்பவும் முதலிருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்கிறா. இது பவர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஏன்னா இப்போ நான் வளர்ந்துட்டேன், எதையோ கெயின் பண்ணிட்டு எதையோ எழுந்த மாதிரியே ஃபீல் ஆகுதுங்கிறா. வேவே நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணல, அவளை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு தான் அவன் நினச்சிட்டு இருப்பா. இருந்தாலும் எனக்கு எதையோ எழுந்த மாதிரியே ஃபீல் ஆகுதுங்கிறா. உன் முன்னாடி இருக்க ரோடு பாரு, இதில் எவ்வளோ பேர் நடக்கிறாங்க, அதில் நீயும் நடந்தனா எல்லாரையும் கிராஸ் பண்ணி தான் வரணும், அவாய்ட் பண்ண முடியாது. அதில் சிலதை அவாய்ட் பண்ணுவேன், சிலதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், ஆனால் உனக்காகன்னு யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்கன்னு சொல்கிறான். நீ இந்த சுச்சுவேஷனை ஏகப்பட்ட டைம் ஃபேஸ் பண்ணியிருப்ப, எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கேட்குறா. இல்லை ஏகப்பட்ட டைம் ஃபேஸ் பண்ணதால் ஃபீலிங்ஸே இல்லாமல் போயிடுச்சான்னு கேட்க, இது ஆட்டிடியூட்னு கூட சொல்லலாம். இதுதான் வாழ்க்கை, உனக்கு ஏதாவது வேணும்னா எதையாவது நீ இழந்து தான் ஆகணும், அதுக்கு நீ பழகிக்கணும்னு சொல்கிறான். அவளோ உன்னோட கண்ணத்தை பிடிக்கவும் என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, சும்மா டச் பண்ணணும்னு தோணுச்சுங்கிறா. இப்போ ஓகேவா ஃபீல் பண்ணுறியாங்க, இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தோல் மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே ஜோயோ வந்து, வேவேக்கு இப்படி நடந்தது இல்லையா, கரெக்டாக தான் நடந்திருக்கு, அவள் எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு பேசிட்டு, ஹீரோவோட கசின் யுவானும் அந்த சாங்கும் சீக்ரெட்டாக ஒரு ரெண்டு மூணு டைம் மீட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியாமையே பிளான் போட்டுட்ருக்காங்களா, அதனால தான் ஜூ மெடிக்கல் கூட டக்குன்னு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே ஏதாச்சும் பண்ணுன்னு முடிவு பண்ண இந்த பக்கம் என்ன காட்டுறாங்க, அவனோட பார்க்கு அம்மா வந்திருக்காங்க. ஆள் தான் ரிஜெக்ட் பண்ண சோகத்தில் இருக்கானே, மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணு பிரதர் சிஸ்டராக இருக்கலாம்னு சொல்லிட்டா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருச்சு, கிவ் அப் மட்டும் பண்ணவே கூடாதுடா, அவன் உன்னை விட்டு தூரம் தள்ளி போகக்கூடாதுன்னா உன்னோட லெவலையுமே நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இதே இடத்துல இருக்கக்கூடாது, நல்லா பிஸ்னஸை ரன் பண்ணி முன்னேறணும். நான் சொல்கிற ஐடியாவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மா, அது ஒன்றும் நான் கிடையாது, நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கிறான். தெரியுங்க மிஸ்டர் லூன்னு சொல்லி அம்மா ஓட்டிகிட்டு இருக்காங்க. தென் அப்படியே கட் பண்ணால் யுஷி அண்ட் இச்சானோட வெட்டிங். ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே வந்திருக்காங்க. யுஷி, என்னோட கஷ்டமான சுச்சுவேஷனில் நீ என் பக்கம் இருந்தேன், ஸோ உனக்காக நானும் இருக்க போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபேமிலியாக சந்தோஷமாக வாழணும், என்னோட லைஃப் முடிகிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல, நம்ம ஒன்று சேர்ந்ததில் இருந்தே நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன், ஒரு சிம்பிள் லைஃப் தான் உனக்கு தேவை, ஸோ அதையே தான் நானும் விரும்புகிறேன், தினமும் உன்னை பார்த்துக்கிட்டே அந்த சந்தோஷமான வாழ்க்கை அதுதான் எனக்கு வேணும்னு கேட்குறா. இதையெல்லாம் கேட்க ஹீரோயினுக்கு தான் லைட்டாக கண்ணு கலங்குது. ஹீரோ பார்த்து கையை பிடிக்கவும், இல்லை இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேங்கிறா. தென் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜோயுவும் லில்லியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க இடையில இடையில. அப்போ கரெக்டாக போய் அன்மேரிடான கப்புள்ஸ் எல்லாம் வந்து லைன் ஆனில்லைங்க, பிரைட் பொக்கே தூக்கி வீசுவாங்க இல்லையா, அதுக்காக ஹீரோயினுக்கு இப்போதைக்கு கல்யாண ஐடியா எல்லாம் கிடையாதே, ஸோ வெளியே போகலான்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் எழுந்து போயிட்டேன். இப்போ நம்ம யுஷி வீசவோ கரெக்டாக லில்லி கேட்ச் பண்ணிக்கிட்டா, அவளுக்கும் சந்தோஷம், ஜோயுக்கும் சந்தோஷம், சிசோக்கு தான் லைட்டாக வருத்தம். இப்போ ஜோயுக்கிட்ட வந்து, உங்களுக்கு எந்த மாதிரி வெட்டிங் பிடிக்கும், சர்ச்சில் பண்ணுறதா சீசைடில் பண்ணுறதா, வெட்டிங் ட்ரிப் கூட ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேட்க, லிலி நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, உனக்கே என்னோட சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும்ல, என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஆனால் இன்னொரு கல்யாணங்கிறது அது வேணாம் அமைங்கிறான். அவன் முகம் அப்படியே மாறிடுச்சு. இதை தவிர எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சொல்ல, வேற என்ன உங்களால் எனக்கு கொடுக்க முடியும், நான் ஆசைப்படுற கல்யாணத்தையே உங்களால் கொடுக்க முடியாதப்போ இந்த வார்த்தையை மட்டும் எப்படி என்னால் நம்ப முடியும்னு கேட்குறா. அவன் ஒன்றுமே பேசலை. இட்ஸ் ஓகே, உங்களையே நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு பொக்கவே அங்கேயே தூக்கி போட்டு கிளம்பிட்டா. இது எல்லாத்தையுமே சிசோ பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறேங்க, நீ ஏன் அந்த பொக்கைக்காக போய் நிக்கலன்னு கேட்க, பிரைடோட பொக்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது லவ் அண்ட் பியூட்டியை, அது ரெண்டுமே என்கிட்ட இருக்கும்போது நான் இதுக்காக ஃபைட் பண்ணணுங்கிறா. கரெக்டான பதில் தான் சொல்ல, அட உண்மையாகவே இதுதான் சொல்கிறேன், அம்மா நான் இன்னும் சோகத்தில் தான் இருக்கேன்னு நீ நினச்சிட்ருக்கியா என்னன்னு சொல்லி கேட்கவும், இல்லை உன்னோட ஃபீலிங்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிடுமோன்னு நான் பயப்பட்டேன்னு சொல்கிறான். ராங்கான பர்சன் கிட்டிருந்து விலகி வரலன்னா மிஸ்டர் பர்ஃபெக்டாக மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போக, அப்போ நான் தான் உன்னோட மிஸ்டர் பர்ஃபெக்டான்னு கேட்குறான், நீ என்ன திங்க் பண்ணுறன்னு இவ கேட்க,
ஆக்சுவலாக சொல்லணும்னா உன்னோட இருக்கும்போதுல என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. இது என்னோட வாழ்க்கை வரைக்குமே கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுப்பாங்கிறா, அவங்க வெட்டிங் டே வந்து நம்மளோட ப்ரப்போஸ் டே ஆயிடக்கூடாது, அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லவும், அப்போ எப்போ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு கேட்குறா. உனக்கு வேணும்னா நான் இப்போ கூட பண்ண தயாருன்னு சொல்லிட்டு ஜிஷி வில்லியோன்னு சொல்லிட்டு கீழே உட்கார அவரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டா, என்னோட காரில் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறான். நான் டாக்ஸிலேயே போய் போன்ட்டு போக, அட சும்மா தாண்டி சொன்னேன்னு சொல்லிட்டு பைக்கில் வேணால் போகலாமான்னு கேட்டு போகிறான். இந்த பக்கம் சியா வெட்டிங்கில் சும்மா அப்படி லைவ் பண்ணிகிட்டு இருக்கேன், கரெக்டாக அல்லின்னு கால் பண்ணி வார்க்கு சீக்கிரமா வா, டாசு சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்குன்னு கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டா. நிச்சயமாகவே அவர் தானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு அவரை பிடிக்கும்னு தெரியும், ஸோ உனக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறான். பேசுத பேசுதுன்னு சொல்லிட்டு பாட்டியே கவனிச்சுவேன், டிவியில் பார்க்கறத விட நேரில் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்காருங்கிறா. அப்படியெல்லாம் இல்லை, நீ இவன் பேச வரும், பேசாத பேசுதுன்ட்டு அவனே தான் பார்த்துட்டு இருக்கா. அவன் அசஞ்சா கூட பேசாத பேசாதன்ட்டு இருக்கா. இவனுக்கு பயங்கர கடுப்பு, முடிஞ்சதும் நான் அவரோட போய் ஃபோட்டோ எடுக்க போறேன்ட்டு ஓடுனுவேன். ரெண்டு கையிலேயே கொடுத்து எடுக்க வச்சுட்டு இருக்கா, ரெண்டு ஃபோட்டோ தான் எடுத்தான், மூணாவது ஃபோட்டோ இவனையும் சேர்த்து எடுத்துட்டு தேங்க்யூ சொல்லி அனுப்பி வச்சிட்டான். சரி, நான் ஃபோட்டோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க எடுத்தது ஒரே ஃபோட்டோ, ஒன்று தான் எடுத்தியான்னு கேட்க, ஆமாங்கிறான். நான் என் ஐடலோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தா நீயும் இப்படி உள்ளே பூந்திருக்கியே, இப்போ நான் எப்படி இதை போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ பேசவும் என்ன, அப்போது அவன் தான் உனக்கு ஏற்ற பையனான்னு கேட்குறா. அவர் டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அப்போ உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு சொல்லு, நாம என் பிரதர் சிஸ்டராக இருக்கலாம்னு சொன்னேன்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு இவன் பேச்சு மாற்றுவோம், டேரெக்டாக கேட்குற எனக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்குறான். அது நடக்க வாய்ப்பே கிடையாதுன்ட்டு போயிட்டா. இப்போ இந்த பக்கம் லில்லி குடிச்சிட்டு வர ஜோயு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லில்லி, என்னை மன்னிச்சிடு, முன்னாடியே உன்கிட்ட சொல்லாமல் விட்டதுக்கு என்னை மன்னிச்சிடு, இது உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குன்னு எனக்கு ரொம்ப புரியுதுன்னு சொல்ல, நான் ஹர்ட் ஆவனெல்லாம் நீ நினைக்கிறியான்னு கேட்குறா. இங்கே பாரு லில்லி, ஒவ்வொரு டைம் நீ ஃபீல் பண்ணும்போதும் அதை விட அதிகமாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்னால் ஃபேமிலியை கொடுக்க முடியாது, பட் இந்த ரிங் என்னோட லவ்க்கான அடையாளம், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்னு ரிங்கை நீட்டுறான் அவன் முன்னாடி. ஆனால் அவ்வளோ ஜோயு லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கல்யாணத்தை பற்றி நீ சொல்லவே இல்லையேன்னு அவன் கத்த, அவள் உள்ளேயே போயிட்டா. இந்த பக்கம் யுவான் கூட ஒரு டைரக்டர் இருந்துட்டு இருப்பார்ல, ஹான் கிட்ட நம்ம இப்போவும் முன்னாடி பண்ற மாதிரியே பிளான் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு, எப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்தானோ அப்பத்துல இருந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான், வேற பிளானை தான் போடணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்பையை செட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட டைரக்டர் வந்து, இவரு ஹன்ஹாயில ஒர்க் பண்றவரு, நம்ம ஹீரோனோட ப்ராஜெக்டே தான் ஹன்ஹாயிலையும் பண்ண போறாங்க, உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக போறவங்க மிஸ் ஜி, இந்த ரெண்டு கம்பெனிக்குள்ள காம்படிஷன் இத்தோட முடியாது, ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும், உங்களுக்கும் ஹன்ஹாய்க்கும் உள்ள தொடர்பு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு தெரிய வரும்போது ரொம்ப கோவப்படும், ரெண்டுத்தையும் மேர்ஜ் பண்ணால் கூட நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து ஒத்துக்கிட்டான், ஃபுல்லாக மேர்ஜ் பண்ணவெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்ல, அப்போ ஓகே சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மேர்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசலோட வரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ கட் பண்ணால் ரெண்டு கம்பெனியும் ஒரே ப்ராஜெக்டை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹன்ஹாயோட ப்ராஜெக்ட்க்கு ஓகே பண்ணிட்டாங்களாமா, ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வெரிஃபை ஆகிட்டோம்லன்னு சொல்லி சிசோ வந்து சொல்ல, வெரிஃபை எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா கடைசி மினிட்ல ஹன்ஹாய் அப்ளை பண்ணதால அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. அவங்க இவங்களை விட ஃபேமஸ் ஆச்சே, ஸோ அதனால தான் அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. அவ்வளோ பெரிய கம்பெனி நம்மளை காம்படிட்டரா நினைச்சிருக்கல, அதே ஒரு பெருமை தானேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ சாங் நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான், இவன் சிங்ஷனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதோ சொல்லி சொல்ல, மிஸ்டர் ஹான் தான் முக்கால்வாசி முடிவை எடுப்பார், ஸோ அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்ல, ஹான் இருக்கிறதால நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்வெஸ்ட் பண்ணல அதெல்லாம் முக்கியம் கிடையாது, பட் நீ ஹான் கூட உன்னோட ரிலேஷன்ஷிப்பையும் கெரியரையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, என்னோட காம்படிஷனும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேற வேற, ஒரு பிஸ்னஸ் உமன் லவ்வுக்காக மொத்தத்தையும் இழந்திருக்காங்க, நானே அதை பார்த்துருக்கேன், நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, கண்டிப்பாக புரியுது, எல்லா இன்வெஸ்டர்கிட்டையும் சேர்ந்து பேசி தானே முடிவெடுக்கணும்னு சொல்லி சொல்ல, மற்ற எல்லாரோட ஷேர்ஸை விட ஹானோடது கம்மியாக இருக்க வரைக்கும் தான் ஷிங்சென் உன்னோடது, ஒன்ஸ் ஈக்குவல் மட்டும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஷிங்சென் ஹானோடதுன்னு சொல்ல. ஐ திங்க் ஹானஸ்டாக சொல்லணும்னா எங்களோட சீரிஸே ஃபைனான்சிங்க்கு தேர்ட் பார்ட்டி தான் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறா. இப்போ இந்த பக்கம் சிசோ லில்லி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, ஒரு காமெடி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட, சரி இதை என்னோட ட்ரீட்டாக வச்சுக்கோன்னு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டா. இங்கே சாங்கு அடுத்து செண்டியை பார்க்க வரான், இவளுக்காக புது ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கான், ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து சொல்லு, பிடிக்கலன்னா சொல்லு, உனக்காக இன்னும் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ல, நான் மொத்தமாக இங்கிருந்து வெளியே வரணும்னு சொல்கிறீங்களா, ஏன் நான் இன்னும் ரிவெஞ்ச் கூட எடுக்கலேன்னு கேட்குறா. ரிவெஞ்ச் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ தான் ஷின்சென்க்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ல, அங்கே போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறா. ஜிஷியை பார்த்து அவங்களோட சீரீஸிய ஃபைனான்சிங் பற்றி பேசிட்டு வந்தேன்னு சொல்கிறான். என்ன பண்ணாலும் ஜிஷி உங்களோட ஆஃபரெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டான்னு சொல்ல, கண்டிப்பாக வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்காமையே போயிடும்னு சொல்கிறான். இப்போ இங்கே லில்லியும் சிசோவும் படம் பார்க்க வந்திருக்காங்க, கரெக்டாக கால் வந்ததும் சாரி என்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு கிளம்ப, என்ன ஜோயுவான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டா. பார்த்தா பார்ல நல்லா குடிச்சுக்கிட்டு மட்டையாகி கிடைக்கான் சோயோ, எமர்ஜென்சி கான்டாக்டில் உங்கள் நம்பர் தான் இருந்தது அதனால தான் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க.
இவ வந்து எழுப்பி விட்டு வா போலான்னு சொல்லி கூப்பிட, எங்க கூட்டு போ போற, உன் வீட்டுக்கா என் வீட்டுக்கான்னு கேக்குறான். சோயோ, நான் கேட்டது உங்களால கொடுக்க முடியல இல்லையா, அத்தோட நமக்குள்ளது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ட்டு போக, அப்போ எதுக்காக இங்க வந்தேன் லிலி, திரும்பவும் ஒன்னு சேர்ந்துடலான்னு சொல்ல, ஓகேன்ட்டா உண்மையாத சொல்றியான்னு கேட்க, அப்ப நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அவனுக்கு இதுல சம்மதம் இல்ல, டிரைவர் அரேஞ்ச் பண்ணிட்டேன் போய்க்கோங்கன்ட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஆஃபீஸில் புது பொண்ணு இனி நம்ம சிசோவை கூப்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், திடீர்னு ஸ்க்ரீன் பிளாக் ஆகி ஃபைல் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறா. சரி, என்னால் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்கிற அவன் பண்ணவும், சாரி இந்த டைமில் உங்களுக்கு கூப்பிட வேண்டியதாக போயிடுச்சுன்ட்டுருக்கா. பட் இவளுக்கு அவனை பிடிக்கும் இல்லையா, ஸோ அவனை எதை பார்த்துட்ருக்கான், இவனும் சரி பண்ணி கொடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் தயங்கினாலும் ப்ரப்போஸ் பண்ணிட்டா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. இவன் பதில் சொல்ல வரதுக்குள்ளேயே எனக்கு தெரியும் உங்களுக்கு லிலியை தான் பிடிச்சிருக்குன்னு, இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேங்கிறா. இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதிலிருந்தோ என்னமோ தெரியல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிடுச்சு, என்னோடய ஃபீலிங்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேங்கிறா. இனி நீ ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேங்கிறான், நான் வெயிட் பண்ண தயாராக இருக்குன்னு சொல்ல, வீணா உன்னோட டைமையே எனக்காக வேஸ்ட் பண்ணுறேன்னு கேட்குறான். இவன் லிலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதும் அப்படி தான் அவள் சொல்லியிருப்பா. இதை கேட்டு இனியும் இட்ஸ் ஓகே, எனக்கும் புரியுது, பிடிச்சிருக்க எல்லாருமே நமக்கு கிடைச்சிட மாட்டாங்க இல்லையா, ஸோ நீங்களும் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆவாவது இருப்போங்கிறா. கண்டிப்பாக நீ சீக்கிரமாக போய் ரெஸ்டுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அடுத்த நாள் லில்லி ஜோயோ கூப்பிட்டு அவன் கொடுத்த எல்லா கிஃப்டையும் அவனுக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்டு போக, நம்ம ரெண்டு பேர் கடையில் அவ்வளோதானா, சொல்லக்கூட எதுவும் இல்லையான்னு கேட்குறான். இருக்கு, சொல்ல இருக்கு. ஜோயோ நெக்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணும்போது என்னை கூப்பிட்றாதன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஹீரோக்கு ஒரு கால் வருது, ஹான் தாத்தான்னு ஒருத்த உனக்கு இருக்கேன், என்ன தான் ஞாபகம் இருக்கா, சாப்பிடுவோம் சேர்ந்து வா வீட்டுக்குன்னு கூப்பிட, தாத்தா நான் டின்னருக்கு வரும்போது ஒருத்தர் கூட்டிகிட்டு வரேங்கிறா. யார், ஜிஷியான்னு கேட்க, ஆமாம் அஃபிஷியலாக உங்களை மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வரேன், பயமுறுத்திடாதீங்க அவளைன்னு சொல்ல, சரி சரின்ட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ரிங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான், இப்போ ஹீரோனையும் கூட்டிகிட்டு போகிறான், என்னாச்சு அப்செட்டாக இருக்கே என்னன்னு சொல்லி கேட்க, இல்லை எங்களோட பயனீர் ப்ராஜெக்டை ஹன் ஹாய் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, சரி விட இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள விட சின்ன கம்பெனிங்கிறதால தானே இப்படி ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இட்ஸ் ஓகே, அதை இதையும் போட்டு குழப்பாத, உன்னோட பிஸ்னஸில் மட்டும் நீ கான்சன்ட்ரேட்டாக இருந்து அவளுக்கு அட்வைஸை போட்டு, அந்த டைரக்டர் அப்போவே சொல்லியிருப்பாரு இந்த காம்படிஷன் இப்போ மட்டும் கிடையாது தொடர்பும் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, அஃபீஷியலாக ஹன்ஹாய்க்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு தெரிய வரும்போது உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லியிருப்பான். அதுதான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன், கரெக்டாக தாத்தாவோட வீடும் வந்து சேர்ந்தாச்சு, இங்கே தான் வர போகிறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பேன், ட்ரெஸ்ஸு கூட நல்லா பண்ணலையேங்கிறா, நீ எப்படி இருந்தாலும் அழகாக தான் இருப்பேன், நான் உனக்காக கிஃப்ட் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு கொடுக்குறான், அதில் ரெண்டு கம்மல் இருக்குது, அவன் ஒரு நெக்லஸ் கொடுத்தான்ல அதுக்கு மேட்சிங்கானது இது, நான் கூட ரிங்கு நல்லா நினச்சிட்டேன். இப்போ ஹீரோவும் அவன் கையை பிடிச்சி, நான் உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டேன், ஸோ என்னோட தாத்தாவை நீ மீட் பண்ணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் நல்ல விதமாக நடந்துப்பேங்கிறா. இல்லை நான் அதை சொல்ல வரல, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்போது நம்மளோட பேரண்ட்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, ஸோ உன்னோட வேர்ட்ஸை நீ காப்பாற்றியே ஆகணும், என்ன ஆனாலும் சரி பிரிஞ்சிடவே கூடாதுங்கிறான். தெரில யார் ஃபஸ்ட்டு ரிக்ரெட் பண்ண போகிறாங்களோன்னு இவ சொல்ல, அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் இப்போ கிளம்பி வந்ததுமே லின்னோட அம்மா தான், ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கியம்மான்னு சொல்லவும், ஆன்ட்டி அவளை ஸ்கேர் பண்ணாதீங்கிறான், டே கம்பெனிடன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் லின்னோட அம்மாவா அப்படின்னு கேட்குறா. அட்டே எங்கப்பா இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியே, நீ சியாவோட ஃப்ரெண்டு தானே, சியா தான் என்னோட டீச்சர், உன்னை ஃபைனலாக மீட் பண்ணிட்டேன்னு சொல்ல, சியாவும் உங்களை பற்றி சொல்லியிருக்கா, ரொம்ப அழகாக பாடுவீங்களாமின்னு இருக்காங்க, வாய்ப்பு கிடைச்சா வீட்டுக்கும் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இவானும் அவளோட அம்மாவும் இருக்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் உங்களுக்காக கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல உட்கார் உட்காருன்னு சொல்லி லின்னோட அம்மா உட்கார வச்சிட்ருக்கேன். தாத்தா ஹீரோவை மட்டும் தனியாக ஒரு நிமிஷம் கூப்பிடுறாரு. கவலைப்படாத நான் இருக்கல்ல, ஜிஷியை பார்த்துக்கிறேன், நீ லின்னோட அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. உட்கார்ந்ததுமே இவான் டீயை ஊற்றி கொடுத்துட்டு செண்டியை மென்ஷன் பண்ணி பேசுகிறா. உடனே லின்னோட அம்மா உள்ள புந்து சுச்சுவேஷன் அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டுருக்க. இவானோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க பேரண்ட் பற்றிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ உனக்கு ஹான் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லவும், அப்படி சொல்லிட முடியாது, ஜிஷி கிடைச்சதுக்கு ஹானு தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு லின்னோட அம்மா பேசுகிறாங்க. விட்டா இன்னும் ஓவரா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு டீ குடிச்சது போதும் சாப்பிடலாம்வான்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே இவங்க ரெண்டு பேரும் வர கரெக்டாக தாத்தாவும் ஹீரோ வர ஹீரோனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ யுவானும், நீ ஹானோட காலேஜ் கிளாஸ்மேட்டில் 10 வருஷம் ஆயிடுச்சு, சைனாக்கு வந்ததுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கான், மறக்க முடியாத மெமரிஸ் போலேங்கிற மாதிரி சொல்ல, மிஸ் யுவான் நீங்கள் தான் மறந்துட்டீங்க, ஹானுக்கு முன்னாடி நீங்கள் தான் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பேசுனீங்க, ஒருவேளை நானும் அவனும் சேரலன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக எங்களோட இன்வெஸ்டர் ஆயிருப்பீங்கன்னு சொல்கிறா. கரெக்டு தான், நான் தான் என்னோட சிஸ்டரோட பொசிஷனை பிடுங்கிட்டேங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அடுத்து தாத்தா, 3D printerல இப்போ ஹன்ஹாய் தான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, இப்போது
எப்படி அவங்கள நீங்கள் எதிர்கொள்ள போறீங்கிற மாதிரி கேட்க, வரும்போது ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு தானே வந்திருப்பான். ஸோ அதை நினச்சி பார்த்தவன், நாங்களும் சின்ன கம்பெனி, ஸோ ஹன்ஹாயை எங்களால் மிஞ்ச முடியாது. ஹன்ஹாய் எங்களை விட ரொம்ப பெட்டர். நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா இப்போதைக்கு நாங்கள் போன் ஃபீல்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கோம். அதே இதை யோசிக்கிறத விட்டுட்டு எங்களோட ஓன் வேயில் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கோங்கிறா. நல்ல பாயிண்டாக சொல்லிட்டா ஹீரோவும் ஓகே அப்படிங்க. போதும் பேசினதெல்லாம், சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டு வேலையை பற்றியே பேசிட்டு இருக்கீங்களே, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லின்னோட அம்மா ஹீரோன் கலையை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் இப்போ முடிச்சுட்டு லின்னோட அம்மா, ஹான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்பவே துரு துருன்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான். எப்போ அவனோட பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட் ஆச்சோ அதுக்கப்புறத்துலேருந்தே அவன் தனிமையிலேயே இருந்து ஒரு ரிசர்வ்டு பர்சனாக மாறிட்டான். அதுவும் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே முழுசாகவே மாறிட்டான்னு சொல்கிறாங்க. நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீ வந்ததுக்கப்புறமா அவன் நிறையா சேஞ்ச் ஆகிட்டான். சிரிக்கிறான், நிறையா பேசுகிறான். உன்னை நினச்சி நான் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல, தேங்க்யூ ஆன்ட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வந்து தாத்தா உன்னை கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுறான். உள்ள தாத்தா கேலிகிராஃபி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோவோட நேம்கான அர்த்தத்தை சொல்லிவிட்டு, உன்னோட நேம்கான அர்த்தம் என்னன்னு கேட்க, நான் பிறக்கும்போது பெரிய பெரிய கண்ணோட ஸ்டார்ஸ் மாதிரியே முழிச்சுக்கிட்டு இருந்தேனாமா, அதனால தான் எனக்கு ஜிஷின்னு வச்சுட்டாங்கன்னு சொல்கிறா. அப்போது நேமை வச்சு பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு தானே அர்த்தம் சொல்ல. ஆமாம், ரொம்ப தூரத்தில் இருக்குது, பட் அதனோட ஓன் லைட்டால் தான் இன்னுமே ஷைன் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ தூரத்துல இருந்தும் நமக்கு இங்கே தெரியுதுங்கிறா. இவருக்கு கொஞ்சமா ஹீரோனை பிடிச்சிருக்கு, ஸோ உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்டெரக்டா சொல்றாரு. ஹீரோ கிட்டேயுமே அதை தான் சொல்றான். அவர் என்ன வெறுக்கல, அது வர ஹாப்பின்னு சொல்லிட்டு. தென் இப்போ லின்னோட அம்மா ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்க. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கப்பான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஆன்டி கூட சொன்னாங்க, ஜெர்மனியில் இருக்கும்போது நீ எதுவுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டியாமாவே, பட் இனிமேல் என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தாத்தா கிட்ட பேச போனான் இல்லையா, அதை நினச்சி பார்க்குறான். அவள் தான் நீ முடிவு பண்ணிட்டியான்னு தாத்தா கேட்டிருக்காரு. ஆமான்னு சொல்ல, ஆக்சுவலாக சொல்ல போனால் உன்னோட ஆட்டிடியூடும் அவளோட ஆட்டிடியூடும் ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் நீங்கள் வளர்ந்த என்விரான்மெண்ட் ரொம்பவே வேறு. உங்களோட ஹாபீஸ், வே ஆஃப் திங்கிங், ஒரு ப்ராப்ளத்தோட பர்ஸ்பெக்டிவ், ஈவன் லவ்வோட வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். இதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இதே போக 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 ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடாப்ட் பண்ணி புரிஞ்சுப்போன்னு சொல்ல, அப்படி சண்டை வந்தால் முதல்ல யார் விட்டு கொடுத்து போவீங்கன்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன், ஏன்னா எங்களோட லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் அவர் முழுசாக ஒத்துக்கல. இதையெல்லாம் நினச்சி பார்த்தவன் ஹன்ஹாய் பற்றின உண்மையை சொல்ல வரும்போது ஒரு மெசேஜ் வருது. சேங்க் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் இவர், நீ என்ன திங்க் பண்ணுறேன்னு ஹீரோ கேட்கவும், அது எப்படி நான் ஒத்துப்பேன், உன்னோட காம்படிட்டராக அவர் இருக்கும்போது உன்னை அதில் நான் சிக்க வைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு போக இவனுக்கு மூஞ்சி மாறிடுச்சு. அப்போ இதனால் சண்டை வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி, ரெண்டு பேரும் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதாம்மா ஹான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், உங்ககிட்ட சொல்லணும்ல, அதான் வீடியோ காலை போட்டேங்கிறா. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ வீட்டுக்கு வர போறீங்கன்னு சொல்லி கேட்க, நியூ இயருக்கு கண்டிப்பாக வரோங்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா பற்றி கவலை இல்லை, உங்களுக்கு ஃபுல் சம்மதம் தான். ரெண்டு பக்கமும் பேசியாச்சு சொல்லியாச்சு, சாப்பிட போவோமான்னு சொல்லி கேட்க, ரெண்டு நாளில் எக்ஸிபிஷன் வருது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமேங்கிறா. அப்போ ஜிஷி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுமே சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் யுவான்க்கு ஒரு க்ளூ கிடைக்குது. நேராக சேங்க மீட் பண்ணி, சிச்சனுக்கு இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நானும் போய் பேசினேன், ஆனால் ஹான் தான் அங்கே ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கான், என்ன கேட்டாலும் அவனோட பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. நேற்று நைட் மெசேஜ் கூட பண்ணேன், இன்ன வர ரிப்ளை கூட வரல அப்படின்னதும், ஆக்சுவலாக எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது செண்டி வந்து ஜாயின் பண்ணுறா. இவக்கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும், யார் யாரை கூப்பிட்டு வந்தா எனக்கு என்னங்கிற மாதிரி பேசுகிறா. அப்போ ஹான் உன்னோட ஆஃபீஸில் இருந்து அவனோட ஷேர்ஸை வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கும்போது நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறன்னு கேட்குறா. அவளுக்கு இன்னுமே லவ்ங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ சங்கும் ஏதோ க்ளூன்னு பாதிலே சொல்லிட்டு விட்டுட்டிங்களே என்னதுன்னு கேட்க, நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஆஃபீஸையும் ஹன்ஹாயையும் மெர்ஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கான் இல்லையா, அதுதான். பட் ஆல்ரெடி ஹன்ஹாய் வந்துட்டு வேர்ல்டுலேயே டாப்பில் இருக்காங்க, எதுக்காக ஷிங்சனை சேர்த்தணும்னு சொல்லி கேட்க, அவன் என்ன வேணால் செய்வான், அவனோட ஆர்டரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறான். அப்போ நம்ம ஷிங்சனை தான் ஃபாலோ பண்ணணும்னு செண்டி ஐடியாவை கொடுக்குறா. அப்படியே கட் பண்ணால் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்காங்க. கரெக்டாக செண்டி ஹீரோயின் கிட்ட பேச வரவும், நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம பூத்தில் போய் வெயிட் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுட்டு தனியாக பேச வந்துட்டாங்க. இவ்வளோ ஷார்ட் பீரியட்லேயே இவ்வளோ க்ரோத் ஆயிருக்கே, என்னையே வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு கேட்க, உங்கள் ஆஃபீஸோ ரோபோட்ஸை மேக் பண்ணுறீங்க, நாங்களோ போன்ஸை மேக் பண்ணுறோம், இதில் ரெண்டு பேருக்கும் காம்படிஷனே கிடையாது, வின்னிங் லாஸ் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறா. நானும் ஹானோடு தான் வளர்ந்தேன், பட் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கல,
நீ அதை கற்றுக்கிட்ட, ஸோ நீ வின் பண்ணிட்டங்க. சரி, நான் கிளம்புறேன்னு போறா. நீ ஹானை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நம்புறியா? ஷிங்சன் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது, ஆனால் ஹன்ஹாய் அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக ஜெர்மனியில் இருக்கும்போதே ஹான் ஹன்ஹாயில் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். யுவானோட ஆஃபீஸையும் அதனோட மெர்ஜ் பண்ணணும்னு அவன் ஆர்டர் போட இன்னும் கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா யுவான். உனக்கும் அதே நிலைமை தான், அவனோட மூடை பொறுத்து. நீ அவனை ஹாப்பியாக வச்சுக்கிட்டனா அவன் உன்னை விட்டுருவான். ஒன்ஸ் நீ அவனை விட்டு விலகி போனா உனக்கு சாவு பயத்தை காட்டிடுவான்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இங்கே தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை கிளப்பாதீங்க. அவன் ஹன்ஹாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன, அது அவனோட பிஸ்னஸ் ஆச்சேன்னு சொல்ல. அப்போ உனக்கு அது கூட தெரியாதா? நான் கூட அவன் எல்லாமே சொல்லிட்டான்னு நினச்சேன். அவன் உன்னை எதிரால லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். உன்னோட சிம்பிளா இதை கடவுளாக உனக்கு பார்த்து கொடுக்குற கிஃப்ட்னு நினச்சியா? எந்த கிஃப்டாக இருந்தாலும் அது வாங்குறதுக்கான ப்ரைஸை நம்ம கொடுத்து தான் ஆகணும். நீ ஏ பார்த்துக்கோன்னு சொல்லி கிளம்பிட்டா. நம்ம ஹீரோனுக்கு இங்கே கண்ணெல்லாம் கலங்கி போய் கிடக்கு. இப்போ நேராக வீட்டுக்கு வரா. ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே செண்டி சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வரான். இன்னைக்கு எக்ஸிபிஷனுக்கு ஹன்ஹாயும் வந்திருந்தது. ஹன்ஹாயோட ஷிங்சனால் போட்டி கூட போட முடியலன்னு சொல்ல. ஹன்ஹாய் 5-6 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. நம்மளும் அந்த வருஷம் ரன் பண்ணால் அந்த அச்சீவ்மெண்ட் வந்துடும் சொல்லி சொல்ல. ஹன்ஹாய் ஷிங்சனோட வளர்ச்சியை தடுக்குதேங்கிற மாதிரி இவ சொல்ல. நீ தானே சொன்ன ரெண்டு பேருக்கும் போட்டியெல்லாம் கிடையாது, உன்னோட கோலை பார்த்துட்டு போவேன்னு தாத்தா கிட்ட கூட சொன்னியே, என்னாச்சு? அது வெறும் எக்ஸிபிஷன் மட்டும்தான், திரும்பவும் ஏன் அதையெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன்னு கேட்க. ஹன்ஹாய் ஷிங்சனை விழுங்கிடுமோ? ஷிங்சன் அவங்களோட ஓன் பாத்தில் தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அதுக்கும் விடாமல் போயிட்டான்னு இவ சொல்ல. அவன் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு தெரியும் ஷிங்சன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு, ஸோ கண்டிப்பாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல. அவளும் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, ஹான் நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்குறா. லவ்வை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு கேட்க, எனக்காக வாழவும் சரி சாகவும் சரி தயாராக இருக்கணும், நான் இல்லாமல் இந்த உலகமே இயங்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு இவ சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச லவ்ங்கிறது இப்படி இருக்காதேங்கிறான். சரி அப்போ நீ என்ன லவ்வை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்னு இவ கேட்க. ஃபஸ்ட்டு பொருத்தம்னு சொன்னதும் அவள் கையெடுக்கிறா அவன் பிடிச்சிக்கிட்டு. பொருத்தங்கிறது ஒன்றும் அவ்வளோ மோசமான வார்த்தை இல்லை. லவ்ங்கிறதுக்கு மன பொருத்தமும் தேவைங்கிற மாதிரி சொல்ல. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பாட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.